ஹாய் வாஸ் வெல்கம் பேக் டு மோட்டோவாக். நீங்கள் நம்ம சேனலில் வந்து வெனஸ்டேஸ் வீடியோ போடுற அந்த சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறோம். போன வெனஸ்டே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது நல்ல சப்போர்ட் இருந்து. இந்த வெனஸ்டேயும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட், இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய அப்டேட்ஸை ஒவ்வொரு வீக் ஆஃப்டர் வீக் நம்ம கொண்டு வருவோம். பஸ் இன்றைக்கி வந்து எல்லா ரிவ்யூலையும் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ நான் ஆகட்டும் ஆலன் ஆகட்டும், வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட் போடுங்க, கூட இருக்கவங்களையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள், அது நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணணும்னு எல்லா வீடியோஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம அது ஒரு சேஃப்டி டிப்பாக எடுத்தாலும் கண்டிப்பாக அது ஏன் வந்து ஒரு சீட் பெல்ட் போடணும், ஹவு சீட் பெல்ட் சேவ்ஸ் லைஃப்னு ஒரு சின்ன கான்செப்ட் தான் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நிறைய கார்ஸில் கூட அவேர்னஸ் ஸ்டிக்கர்ஸ் பார்த்துருப்பீங்க, சீட் பெல்ட் சேவ்ஸ் லைஃப்னு சொல்லி பம்பர்ஸில் ஒட்டியிருப்பாங்க, வெஹிக்கிள்ஸுக்குள்ளே ஒட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி என்னென்னா, சீட் பெல்ட்ஸ் கண்டிப்பாக சேவ்ஸ் லைஃப். இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா எப்படின்னா, இப்போ வந்து கோ டிரைவர் பேசஞ்சர் சீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து அவங்க ரிலாக்ஸ்டாக மொபைலை பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. டிரைவர் வந்து போயிட்டுருக்கும்போது அவருக்கு பிடிக்கிறதுக்கு இந்த ஸ்டியரிங் இருக்குது, போயிட்டே சடனாக இருக்கும்போது ஒரு பெடஸ்டன் சடனாக க்ராஸ் பண்ணுறாங்க, ஒரு நாய் க்ராஸ் ஆகுது, இல்லை வந்து ஒரு பைக்கரோ, இல்லை ஒரு எமர்ஜென்சி ஒரு பேனிக் பிரேக்கிங் கண்டிஷனில் வந்து பிரேக்கை பெடல் பண்ணோன்னே இந்த வெஹிக்கிளோட மொமெண்டத்தால் இந்த பர்டிகுலர் இவருக்கு வந்து என்னென்னா ஹேண்ட் பிடிக்கிறதுக்கு வந்து ஸ்டியரிங் இருக்கும், ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் பிரேக் பண்ணுறாருன்னு. இவருக்கு அந்த ரிஃப்ளெக்ஸில் அந்த டைமே கிடைக்காது அவர் பிடிக்கிறதுக்கு. எதுக்கும் என்ன பண்ணுவோம்னா, இவங்களை தூக்கி வந்து இந்த விண்ட்ஷீல்டில் வந்து ஹிட் பண்ணும். நிறைய கார்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சில கிராக்ஸ் வந்து விண்ட்ஷீல்டில் இருக்கும், அது வந்து இந்த கோ பேசஞ்சரில் கூட இருக்கிற பேசஞ்சரோட ஹெட் இல்லை ஃபேஸ் போய் அதில் ஹிட் பண்ணுறது. ஆனால் அந்த கண்டிஷனில் வந்து அவங்க சீட் பெல்ட் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் பாருங்கள் இப்படி பிடிச்சிக்கணும், கண்டிப்பாக விடாது. மேபி நம்ம ஒரு இதில் ஒரு ப்ரெஷர்னால லைட்டாக பெயின் இருக்கலாமே தவிர, கண்டிப்பாக வந்து சிவியரான இன்ஜுரியிலேருந்து நம்ம தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பாயிண்ட் வந்து நிறைய பேர் சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், என் காரில் ஏர் பேக் இருக்குது, என் கார் வந்து நல்ல பில்டு குவாலிட்டி, 5-star பில்டு குவாலிட்டி இருக்குது, இன்ட்ரூஷன் பீம்ஸ் இந்த சைடு இருக்குது, நிறைய க்ரம்பிள் ஸ்டோன்ஸ் இருக்குது, அதனால சீட் பெல்ட் தேவையில்லைன்னு. இன்ஃபேக்ட் அது என்ன அர்த்தம்னா, சீட் பெல்ட்ஸும் ஏர் பேக்ஸும் கம்பைண்டாக தான் ஒர்க் ஆகும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சீட் பெல்ட் போட்டிருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு வெஹிக்கிள் இம்பேக்ட் ஆகும்போது இந்த ஏர் பேக் இதுலேருந்து ப்ளோ ஆகும்போது இந்த ஏரியாவுக்குள்ளே தான் நம்ம இருப்போம். அப்போ நம்மளால் அந்த குஷனிங் எஃபெக்ட் வந்து நம்ம ஃபேஸுக்கு, நெக்குக்கு, வந்து செஸ்ட்டுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாத ஒரு பட்சத்தில் நம்ம இங்கே மூவ் ஆகலாம், நம்ம இப்படி மூவ் ஆகும்போது ஃபேஸில் வந்து அது ஹிட் ஆகலாம், சீட் பெல்ட்டோட ஏர் பேக்கோட பர்பஸே இல்லாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தால் தான் ஏர் பேக்ஸோட யூசேஜே வந்து 100% வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஏர் பேக்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக சீட் பெல்ட் போடுறது இம்பார்ட்டன்ட். இந்த மேனுஃபேக்சரர் வந்து ஏர் பேக்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கும் போதே SRS ஏர் பேக்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சப்ளிமெண்ட்ரி ரெஸ்ட்ரெயின் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது ஏர் பேக்ஸ் கண்டிப்பாக தனியாக வந்து லைஃபை சேவ் பண்ணாது, ஏன்னா அது ஒரு சப்ளிமெண்ட்ரி யூனிட் தான். காம்பினேஷனாக வந்து ஏர் பேக்கும் சீட் பெல்ட்டும் சேர்ந்து கனெக்ட் ஆகும்போது தான் ஏர் பேக்ஸோட பர்பஸ் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். இன்னொரு மெயின் யூசேஜ் எப்படி பார்த்தோம்னா, இப்போ வந்து வெஹிக்கிள் வந்து ஒரு இம்பேக்டில் ரோல் ஆகிறது ஆகிருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஒரு கிளிஃப்பில் இருந்து வெஹிக்கிள் ரோல் ஆகலாம், இல்லை வந்து ஒரு ஸ்லோப்பில் ரோல் ஆகலாம், இப்படியெல்லாம் ரோல் ஆகும்போது சீட் பெல்ட் இல்லைன்னா ஈவன் டிரைவர் ஆகட்டும், டிரைவர் எவ்வளோ தான் வந்து ஸ்டியரிங்கை ஹோல்டு பண்ணாலும் சரி, கூட இருக்கிற பேசஞ்சர்ஸ் ஆகட்டும், உள்ளே இருக்கிறவங்க, இந்த ரோல்னால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெஹிக்கிளுக்கு உள்ளே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹெட் இன்ஜுரி ஆகும், போன்ஸ் பிரேக் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இதை விட ஒரு பெரிய ஒரு இது என்னன்னா, விண்டோஸ் பிரேக் ஆகி விண்டோஸ்லேருந்து பீப்புள் வெளியே போய் விழுந்து அதனால ஹெவி இன்ஜுரி ஆகிறதுக்கும் டெத் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால கண்டிப்பாக வந்து இந்த ரோல் டைமில் வந்து பீப்புள் அந்த பொசிஷனில் வச்சுருக்கிறது, ஏன்னா இன்றைக்கி நம்மளோட கன்சர்ன் எல்லாமே வந்து டாப் கிளாஸ் பில்டு குவாலிட்டி கார்ஸ் வாங்குகிறோம், அந்த கார்ஸ் வந்து ரோலில் கூட இந்த ரூஃபும் இந்த பில்லர்ஸும் நம்மளை வந்து ஹெட்டுக்கு இன்ஜுரியோ நெக்குக்கு இன்ஜுரி வராமல் பாதுகாக்கிறதுக்கு தான் சேஃப்டி கார்ஸ் வாங்குகிறோம். ஆனால் அந்த பாதுகாப்பு ஃபீச்சர் ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த பொசிஷனில் சீட் பெல்ட்டை உட்காந்தால் தான் அது நடக்கும், கண்டிப்பாக அதுலேயும் சீட் பெல்ட் கம்பல்சரியாக போட்டிருக்கணும். நிறைய பீப்புள் வந்து நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்படி இருக்கும்னா, நான் நல்லா சேஃபாக டிரைவ் பண்ணுவேன், என்னோடய வெஹிக்கிள் நல்லா சேஃபான கார், எனக்கு வந்து சைடில் இம்பேக்ட் பீம்ஸ் ஆகட்டும், க்ரம்பிள் ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்குது, ஏர் பேக்ஸ் இருக்குது, அதனால் நான் சீட் பெல்ட் போடாட்டி கூட பிரச்சனை இல்லை, ஷார்ட் ட்ரிப்ஸ் தானே போகிறேன், ஸ்லோவாக தானே போயிட்டுருக்கேன், இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஆப்போசிட்டில் வரக்கூடிய ஒரு டிரைவர் பண்ணுற ஒரு மிஸ்டேக்காலேயோ, இல்லை அந்த ரோட்டில் நடக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸோட அந்த செயின் ஈவெண்ட்ஸ்னால் இது கனெக்ட் ஆகிற ஒரு ஆக்சிடென்ட்னாலேயோ கண்டிப்பாக வந்து நமக்கு எப்போது இந்த இம்பேக்ட்ஸ் நடக்கும்னு நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்டில் நடந்துடும். அதனால் எப்போவுமே
அந்த பேசிவான அந்த ஒரு தாட்ல இருந்து வெளியே வந்து 100% ஷார்ட் ட்ரிப்ஸ் ஆகட்டும் லாங் ட்ரிப்ஸ் ஆகும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து வீட்டு பக்கம் வந்தோன்னே சீட் பெல்ட்டை கழத்திடுவாங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் தானே வீடு இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக அது கிடையாது எப்போவுமே 100% சீட் பெல்ட்ஸ் போடுறது நல்லது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபைனுக்கு தப்புறதுக்கு அதாவது போலீஸ்கிட்ட இருந்து தப்புறதுக்காக வந்து நம்ம மக்கள் வந்து சீட் பெல்ட் போடுறது மாதிரி காட்டிக்கிடுவாங்க அதை போலீஸை பார்த்தோன்னே அப்படி இழுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னா பிடிச்சி அப்படியே வச்சுருக்கிறது போலீஸ் போனவொடனே அப்படி விட்டுறது இது ஒரு டைப் இன்னொரு டைப் என்னென்னா நம்ம பீப்புள் வந்து எவ்வளோ ஸ்மார்ட்னு உள்ளதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது ஆக்சுவலி ஒரு டம்மி சீட் பெல்ட்டு ஆக்சுவலி என்னென்னா நம்ம கிளிப் பண்ணி வச்சோன்னா சீட் பெல்ட் போட்ட மாதிரி தெரியும் ஏன்னா இன்றைக்குள்ள கார்ஸில் வந்து டிரைவருக்காகட்டும் இல்லை கோ டிரைவருக்கு பேசஞ்சருக்காகட்டும் எப்போவுமே அந்த ஆடிபிள் பீப்ஸ் நமக்கு கேட்கும்ல சீட் பெல்ட் இல்லைன்னு அதுக்காகவே இதை யூஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக இதை வந்து இது என்கரேஜ் பண்ணவே செய்யக்கூடாத விஷயம் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நாங்கள் இது காட்டுறோம் கண்டிப்பாக வந்து இது யூஸ் பண்ண வச்சுக்கூடாது சீட் பெல்ட் கண்டிப்பாக போடணும் ப்ளஸ் இந்த அவேர்னஸ் இதெல்லாம் இருந்தாலும் ஆக்சிடென்ட்ஸ் டூ ஹேப்பன் இதையும் தாண்டி சீட் பெல்ட்ஸ்லாலே நிறைய பேருக்கு இன்ஜுரிஸ் வரும் நீங்கள் கேட்கலாம் சீட் பெல்ட்டை பாசிட்டிவ் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கோம் கழுத்தில் சில இன்ஜுரிஸ் வந்தவங்க கேள்விப்பட்டிருக்கோம் இதே மாதிரி இன்னொரு நிறைய ஒரு நல்ல ஃபியூச்சர் என்னன்னா நிறைய பேர் இந்த சீட் பெல்ட் ஹைட்டை கூட அட்ஜஸ்ட் பண்ணுறது இல்லை ஏன்னா சிலவங்க கொஞ்சம் குட்டையாக இருக்கிறவங்களுக்கு வந்து கழுத்தில் பிடிச்சது மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சில கார்ஸில் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் இருக்குது ஹைட்டானவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் இதெல்லாமே பார்த்துக்கோங்க கண்டிப்பாக சீட் பெல்ட் போடுங்க கூட இருக்கிற எல்லாரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள் அது நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன் டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி